பாயசம் ரெடி ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான யம்மியான உங்களுக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், சக்கரை பொங்கல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சரி இப்போ வாங்க அந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ அவள் தான் விவசாயம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு, அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம் எல்லோருமே அதிகமாக சாப்பிடுவீங்க. அந்த உளுந்த வரை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம்.